بسم الله الرحمن الرحيم. تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير، الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور. الذي خلق سبع سماوات طباقا. السلام عليكم ورحمة الله وبركاته. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அருள் பொங்கும் புனிதம் நிறைந்த ரமலான் மாதத்தில் மரணமும் மறுமையும் என்கிற தொடர் தலைப்பை தேர்வு செய்து நேற்றைய தினம் அதனுடைய துவக்க செய்திகளை நாம் பார்த்திருக்கிறோம். மரணம் மறுமை என்கிற இரண்டு செய்திகளும் நமக்கு பல்வேறு விஷயங்களை கற்றுத்தருகிற மிகச்சிறந்த ஆசான்கள், ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள் கற்றுத்தருகிற பாடங்கள் ஏராளமானவை. பொதுவாகவே மரணம் என்று சிந்திக்கும் பொழுது, மரணம் என்றாலே கவலை, துக்கம், அந்த மாதிரியான ஒரு சிந்தனை தான் மரணத்தோடு சேர்ந்து வர்றது. மரணம்னு சொன்னால், மரண செய்தி கேட்டாலே நம்ம என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறோம்னா, அது ஒரு கவலையாக, நம்ம கூட இருந்தவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு, ஒரு கவலை, ஒரு துக்கம், ஒரு கஷ்டம், மனதில் ஒரு வகையான சஞ்சலம். இதுதான் பொதுவாக மரணம் நமக்கு தருகிற பரிசு. இயல்பாகவே எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அதுதான், அந்த சிந்தனையை தான் ஏற்படுகிறது. ஆனால் இந்த மரணம் கற்றுத்தருகிற பாடத்தை நாம் கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பித்தா, நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை கொண்டு வருவதற்கு இந்த மரணம் ஒரு வகையிலே நமக்கு உதவி செய்கிறது. கரெக்டாக அது சொல்கிற பாடத்தை புரிஞ்சுக்கிட்டோம்னா வாழ்க்கையை சந்தோஷமாக மாறும், வாழ்க்கையில் நிம்மதியை நம்ம ஏற்படுத்திக்குவோம். பொதுவாகவே மனுஷன் எல்லாருமே எதை தேடி ஓடுறோம்னு கேட்டால் நிறைய சொல்லுவோம். பணத்தை தேடி ஓடுறாங்க, பதவியை தேடி ஓடுறாங்க, அதிகாரத்தை தேடி ஓடுறாங்க, ஒரு குடும்ப நிம்மதியை தேடி, இப்படியெல்லாம் நிறைய அதை தேடி இதை தேடி இதை தேடின்னு என்ன சொல்லப்பட்டாலும் எல்லாம் கடைசியில் எங்கே போய் முடியுதுன்னு கேட்டால் எல்லாம் நிம்மதியை தேடி தான் ஓடுறாங்க. ஒரு வீடு கட்டணும்னு ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கிறான், அதுக்காண்டி சம்பாதிக்கிறான், உழைக்கிறான், பணத்தை சேர்க்கிறான், இப்படியாக ஒரு மனிதன் செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னா ஏன் அதை அந்த வீட்டை கட்டணும்னு அவன் முயற்சி எடுக்கிறான். அது அந்த வீட்டில் இருக்கிற அந்த செங்கல் அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த வீட்டில் இருக்க அந்த கட்டடம் கட்டும்போது அதில் பயன்படுத்தப்படுற கம்பின்னு அவனுக்கு ரொம்ப இஷ்டம், அதனால் அந்த வீட்டின் மேலே அவன் ஆசை வச்சானா, அந்த செங்கல் மேலேயோ அந்த சிமெண்ட் மேலேயோ அந்த கம்பியின் மேலேயோ கொண்ட ஈர்ப்பின் காரணமாக வீடு கட்டணும்னு விரும்புகிறானா, அதன் மேலே கொண்ட ஈர்ப்பு இல்லை, வேற என்ன ஈர்ப்புன்னு கேட்டால் இதெல்லாம் வீடு கட்டி நமக்குன்னு சொந்தமாக ஒரு வீடு வந்துருச்சுன்னா நம்ம நிம்மதியாக இருக்கலாம், நம்ம யார் வீட்டுக்கும் மாதம் மாதம் வாடகை கொடுக்குற பஞ்சாயத்து இல்லை, நம்ம வீட்டில் நம்ம ராஜா மாதிரி இருக்கலாம், நம்ம வீட்டுக்குள்ளே வந்தால் தான் நமக்கு ஒரு மன நிம்மதி. இயல்பாகவே ஒரு வீடு என்பது மனிதனுக்கு நிம்மதியை தரக்கூடிய ஒரு இடம் தான். ஒரு ஒரு வசனத்தில் எல்லாம் ஒரு அழகாக சொல்லி காட்டுவான், நீங்கள் வந்து அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு வந்து கீழ்ப்படியணும், அது எப்படிப்பட்ட நிலையிலையும் கீழ்ப்படியணும்னு கேட்டால், இன்கான ஆபாவுக்கும் வா அபுனாவுக்கும் வா இஹ்வானுக்கும் வா அஸ்வாஜுக்கும் வா அஷீரத்துக்கும், லைனாக உறவுகளை பட்டியல் போட்டுகிட்டே வருவான். உங்களுடைய பெற்றோராக இருந்தாலும் சரிதான், நீங்கள் பெற்றெடுத்த பிள்ளைங்களாக இருந்தாலும் சரிதான், உங்கள் கூட பிறந்த சகோதரராக இருந்தாலும் சரிதான், நஷ்டம் வந்து விடுமோ என்று நீங்கள் அஞ்சுகிற உங்கள் வியாபாரமாக இருந்தாலும் சரிதான், எல்லாத்தையும் விட நீங்கள் அல்லாவை நேசிக்கணும், அல்லாவுடைய தூதரை நேசிக்கணும் அப்படின்னு சொல்லுகிற அந்த பட்டியலில் ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லுவான், உன் மசாக்கினும் தருளவனாகா, நீங்கள் திருப்தி கொள்ளுகிற விரும்புகிற உங்கள் வீடுகளாயினும் சரிதான், அதை உங்கள் வீட்டை விட நீ விரும்புகிற வீடுங்கிறான், வெறுமனா உங்கள் வீட்டை விடன்னு சொல்லலாம், உன் மசாக்கினும் தருளவனாகா, நீங்கள் எதை நேசிப்பீங்களோ அப்படி நேசிக்கிற உங்களுடைய வீடுகளை விட. அப்போ வீடு என்பது ஒரு நேசத்திற்குரியதாக மாறி போகிறது, வீடு என்பது நமக்கு நிம்மதியை தருவதாக நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போ வீடு கட்டணும்னு ஒருத்தர் முயற்சி எடுக்கிறார்க்காக பாடுபடுகிறார் என்றால் அது வீட்டை கட்டுவது அல்ல அதனுடைய நோக்கம், வீட்டை கட்டி முடித்து விட்டால் அதற்கு பிறகு எனக்குள்ளே ஏற்படுகிற ஒரு நிம்மதி என்கிற உணர்வுக்காக, மகிழ்ச்சி என்கிற ஒரு சிந்தனைக்காக, சந்தோஷம் என்கிற ஒரு எண்ணத்திற்காக, அந்த உள்ளத்தில் ஏற்படுகிற அந்த ஃபீலிங் தான் மேட்ரு. அந்த ஃபீலிங் எங்கே கிடைக்குதோ அங்கே ஒரு மனுஷன் திருப்பி எழுந்த, சில பேருக்கு வீட்டில் தான் கிடைக்கும், அவன் வீட்டை தேடி ஓடுவான். சில பேருக்கு அந்த ஃபீலிங் வந்து நண்பர்கள் வழியாக கிடைக்கும், அந்த நண்பர்களை தேடி ஓடிக்கிட்டே இருப்பான். சில பேருக்கு அந்த ஃபீலிங் பணத்தில் கிடைக்கும், பணத்தை தேடி ஓடிக்கிட்டே இருப்பான்.
சில பேருக்கு அந்த ஃபீலிங் பணத்தை கொடுக்கறதுல கிடைக்கும், கொடுத்துக்கிட்டே இருப்பான், கொடுக்க 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 அவனுக்கு எல்லாரும் பார்ப்பாங்க, பேசுவாங்க, பெரிய தர்ம பிரபுங்காங்க, அதையெல்லாம் கேட்கும்போது அவனுடைய உள்ளத்தில் ஒரு வகையான மகிழ்ச்சி வரும்ல, அவன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாவது நம்ம மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு கொடுக்குற காரியத்தை செய்ய ஆரம்பிச்சிருவான். அப்போ மேற்று என்னன்னு கேட்டால், மனிதன் எதை நோக்கி ஓடுகிறானோ, இன்றைக்கு எதையெல்லாம் தேடுவதாக அவன் சொல்லுகிறானோ, அதை தேடவில்லை, அதற்கு பின்னால் அவனுக்கு கிடைக்கிற அந்த மன மகிழ்ச்சிக்காக, மன நிம்மதிக்காகத்தான் எல்லாவற்றையும் தேடுகிறான். உங்கள் அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, பல் மற்றும் வாய் சம்பந்தப்பட்ட அனைத்து விதமான நோய்களுக்கும் எங்களிடம் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும். அஸ்னான் மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனை, கலெக்டர் அலுவலகம் அருகில், நாகர்கோவில். இந்த மன மகிழ்ச்சியை பெற்று தருகிற விஷயத்துல நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சியானதாக, நிம்மதியானதாக, மன அமைதிக்குரியதாக, கவலைகளிலிருந்து விடுபட்டதாக நம்மை மாற்றிக்கொள்வதற்கு மரணம் நமக்கு பாடம் கற்றுத் தருகிறது. ஆனால் உலகத்தில் நம்ம எல்லாருமே அப்படி சிந்திச்சே இருக்க மாட்டோம். எல்லாருமே மரணத்தை வந்து நிம்மதிக்கான, சிரிப்புக்கான, மகிழ்ச்சிக்கான ஒரு கருவியாக பார்த்தே இருக்க மாட்டோம். எல்லா நேரங்களையும் மரணத்தை எப்படி பார்ப்போம்? துக்கத்திற்கான கருவியாக, கவலைக்கான கருவியாக, அழுகைக்கான கருவியாக, இழப்புக்கான கருவியாக, இப்படி மட்டும்தான் நம்ம மரணத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். எல்லா இடங்களையும் எல்லாரும் பேசுகிற பொழுது, எல்லாரும் சிந்திக்கிற பொழுது, எல்லார் வீடுகளிலும் அது நிகழ்கிற பொழுது, எல்லா நேரங்களிலுமே அதை மட்டுமே நமக்கு பரிசீலிப்பதாக நாம் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் மிகச்சரியாக சிந்தித்தால், மரணம் கற்றுத்தருகிற பாடங்களில் மிக முக்கியமான ஒரு பாடம், நம்முடைய வாழ்வை மகிழ்ச்சிக்குரியதாக மாற்றுகிற ஒரு அற்புதமான, ஒரு அழகான, ஒரு வாழ்க்கை பாடத்தை நமக்கு மரணம் கற்றுத்தருகிறது. அது எப்படி கற்றுத்தருகிறது என்பதை பார்ப்பதற்கு முன்பாக, அது சம்பந்தமாக திருமறை குர்ஆன் சொல்லுகிற சில வசனங்களை நாம் பார்க்க வேண்டும். திருக்குர்ஆன்ல அல்லாஹ் வந்து ஒரு செய்தியை நமக்கு சொல்லிக்கிட்டே வர்றான். என்ன செய்தியை சொல்றான் அப்படின்னா, மரணத்தினுடைய தவிர்க்க இயலாத பண்பை பற்றி சொல்லுகிறான். மரணம் வந்தே தீரும், கண்டிப்பா மரணத்தை நீங்க சந்திச்சே தீருவீங்க அப்படிங்கிற இந்த கருத்து திருக்குர்ஆன்ல பல இடங்கள்ல சொல்லப்படுகிறது. இப்போ ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு தேவைக்காக வேற ஏதோ ஒரு கருத்தை சொல்லுகிற பொழுது, இந்த மாதிரி மரணத்தை விட்டு மனுஷன் தப்பிக்க முடியாது என்று ஒரு உவமையாகவோ அல்லது வேறு ஏதாவது ஒரு உதாரணத்திற்காக வேண்டி அதை பயன்படுத்தினா அது இயல்பானது, சாதாரணமானது, நம்ம புரிஞ்சுக்கலாம். அதில் ஒன்றும் நமக்கு கொஸ்டினே வரப்போகிறது இல்லை. ஆனால் மரணம் தவிர்க்க இயலாதது, மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது அப்படிங்கிறத, அதையே ஒரு பெரிய தத்துவத்தை மாதிரி திருக்குர்ஆன் திரும்ப 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 பேசிக்கிட்டே இருக்கு. ஆனால் நமக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டால், மரணம் முக்கியமானது, மரணத்தை விட்டு தப்பிக்க முடியாது என்பது அவ்வளவு அழுத்தமா சொல்லணுமா? அப்படி சொல்லித்தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? இப்ப இந்த வசனங்களே இல்லைன்னு வச்சுக்குவோம், குர்ஆனே படிக்கல, ஒரு மனிதர் குர்ஆனே படி, குர்ஆனை படிக்காம எவ்வளவு இருக்கிறாங்கல்ல, குர்ஆனை பத்தி தெரியாம எவ்வளவு பேர் இருக்கிறாங்கல்ல, முஸ்லீம்களே நிறைய பேர் இருக்கிறோம், முஸ்லீம் அல்லாத கோடிக்கணக்கான மக்கள் இன்னைக்கு உலகத்துல வாழ்றாங்க, எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் வாழ்றாங்க, இந்துக்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க, பௌத்த மதத்தை பின்பற்றக்கூடியவங்க இருக்கிறாங்க, கடவுளே இல்லைன்னு மறுக்கக்கூடிய ஆட்கள், இது வேதங்களே கிடையாது, இதுவெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்க யாராவது மரணத்தை மறுக்கிறாங்களா? யாரிடமாவது மரணத்துல ரெண்டு கருத்து இருக்குதா? மரணம் வரும், வராமலும் போயிடும், மரணத்திலிருந்து தப்பிச்சிடலாம், மரணிக்காத வாழ்வு இருக்குது அப்படின்ற ஒரு டவுட் உலகத்துல எங்கேயாவது ஏதாவது ஒரு மூலையில இத்தனை நூற்றாண்டுகளுக்கு இடையில எங்காவது ஒரு பேச்சு, அப்படி ஒரு பேச்சு வந்திருக்குதா? உலகத்துல எந்த மனுஷனும் மரணத்தை மறுத்ததே கிடையாது. எதை சொன்னாலும் உலகத்துல ரெண்டு கருத்து இருக்கும். நீங்க சொல்லி பாருங்களேன், கத்திரிக்காய் சாப்பிட்றது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் இருக்கு, அதுல விட்டமின் சி இருக்கு, பி இருக்குன்னு என்னத்தையும் ஒன்று ஆராய்ச்சி சொன்னானுங்களேன், உடனே இன்னொருத்தர் வந்துடுவார், கத்திரிக்காய் சாப்பிட்றாரு அது சொறி எடுத்துரும்பா, அது ஊரல் வந்துருச்சுன்னா அவ்வளோதான் பெரிய சிக்கலா பேர், நோயில் வந்து இங்க கூடாது, அது அந்த பிரச்சனை இருக்கு இந்த அப்படிம்பார். நீங்க எதை சொன்னாலும் சொல்றதுக்கு, மாற்று கருத்து சொல்றதுக்கு உலகத்துல ஆட்கள் உண்டு. இரண்டு கருத்துக்கு இடமில்லாத செய்திகளே உலகத்தில் கிடையாது. எதை பேசினாலும் ரெண்டு கருத்து சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சாப்பிட்றதை பற்றி பேசுங்க, குடிக்கிறத பற்றி பேசுங்க, மனுஷனுக்கு எது தேவை எது தேவையில்லை, எது ஆரோக்கியம் எது ஆரோக்கியம் இல்லை, எதை பற்றி பேசுங்க, சிக்கன் சாப்பிடலாமான்னு கேளுங்க, ரெண்டு அறிஞர்கள் குழு உட்காந்து மோதிக்கும், சிக்கன் சாப்பிட்டா கேன்சர் வந்துடும்பா, நாங்கள்லாம் இன்னைக்கு எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் தெரியுமா, நாங்கள் பிராய்லர் சிக்கன் பக்கம் போகவே இல்லை, நாட்டுக்கோழி தான் எங்கள் வீட்டில் அப்படின்னு ஒருத்தர் வாதம் பண்ணுவார். உடனே அங்கேருந்து வந்துடுவார், நாங்கள் பிராய்லர் கோழியை சாப்பிட்டு 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 பாரு எப்படி இருக்கும் பாரு, நீ அதை சாப்பிடாம நீ தான் நோஞ்சா மாதிரி இருக்கிற, அவர் ஒரு பெரிய இஷ்டம், அவர் பெரிய ஆராய்ச்சி, எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி லேபில் போய் டெஸ்ட் பண்ணி இதை எடுத்து அதை எடுத்து அதற்குள்ளே அது இருக்கிறது, மக்னீசியம் இருக்கிறது, இது இருக்குது, இவ்வளவு சத்து இருக்குது, இந்த சத்துக்களை எல்லாம் நீங்கள் வந்து இழந்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சிக்கனை பற்றி சொன்னால் அதுக்கு ஒரு மறுப்பு இருக்குது. ஏன் ஒரு சாராயத்தை பற்றி பேசுங்களேன், எல்லாருமே மதுபானத்தில் கேடு இருக்குன்னு சொல்கிறோம்ல,
மதுபானம் மது பாட்டில்களே அதை சொல்லுதா இல்லையா? எந்த மதுவை வாங்கி குடிக்கிறாங்களோ அந்த மது பாட்டிலே எழுதி வச்சிருப்பாங்க, இந்த மது நாட்டிற்கும் வீட்டிற்கும் கேடு, உடல் நலத்திற்கு கேடானது, ஆரோக்கியத்திற்கு எதிரானது, இதை நீங்க சாப்பிடாதீங்க. யார் இதை எழுதுறா? யார் அந்த மதுபானத்தை தயாரிச்சு விற்பனை பண்றாங்களோ அந்த விற்பனை பண்ணக்கூடிய நிறுவனமே இதை பிரிண்ட் பண்ணி அதை அந்த மது பாட்டிலுக்கு மேல ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டி அதுக்கப்புறம் கொண்டு கையில கொடுக்குது, எல்லாரும் குடிங்கப்பா, ஆனா படிச்சுட்டு குடிங்க. எப்படி குடிங்க? இது கேடு, இதை சாப்பிட்டா ரொம்ப மோசம், உடம்புக்கு ரொம்ப பெரிய தீங்கு இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு குடிங்க. ஒரு பக்கம் குடிக்கிறத ஆதரிக்கிற ஆட்கள் குடிகாரர்கள் சங்கமே வச்சிருக்கிறாங்க. குடியை எதிர்க்கிறதுக்கு எவ்வளவு வேலைகள் நாட்டுக்குள்ள நடக்குதோ அது மாதிரி குடியை ஆதரிக்கிறதுக்கு, குடியினால் இந்த நாட்டிற்கு கிடைக்கிற நன்மைகள் எவ்வளவு, குடிகாரர்கள் எங்களுக்கு சலுகைகள் வேண்டும், உரிமைகள் வேண்டும் என்று சொல்லிவிட்டு குடிகாரர்கள் சங்கத்தின் சார்பாகவே நாட்டில் ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடக்க தெரியுமா உங்களுக்கு? பரக்கத் நிகாப் மேட்ரிமோனி. இஸ்லாமிய பெருமக்களே, பிள்ளைகளுக்கு வரன் தேடுபவரா நீங்கள்? தமிழகம் முழுவதும் உள்ள வரன்களை வீட்டில் இருந்து கொண்டே எளிமையாக தேடி பெறலாம். புரோக்கர்கள் இல்லாமல் முதல் மனம் மறுமணம் என அனைத்திற்கும் வரன்கள் பார்க்கலாம். படிப்பு, வருமானம், வயது, மாவட்டம் என உங்கள் விருப்பத்திற்கேற்ப வரன்களை எளிமையாக தேடும் வசதிகள் உள்ளது. உடனே உங்கள் பிளே ஸ்டோரில் நமது அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். மேலும் விவரங்கள் மற்றும் சந்தேகங்களுக்கு 8667312781 என்ற எண்ணிற்கு அழைக்கவும். குடிகாரர்கள் சங்கத்தின் சார்பாக நாட்டுல நாங்க இவ்வளவு தூரம் குடிச்சு குடிச்சுதான் உங்களுக்கு டாக்ஸ் இவ்வளவு கிடைக்குது, வருமானம் இவ்வளவு கிடைக்குது, அதை வச்சுதான் நீங்க ரோடு போடுறீங்க, அதை வச்சுதான் நீங்க நலத்திட்ட உதவிகளை வழங்குறீங்க, அதனால எங்களுக்கு கூடுதல் சலுகை வேண்டும் அப்படின்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க. அப்ப நீங்க உலகம் எல்லாம் சேர்ந்து கேடுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை கூட உலகத்துல ரெண்டு பேரும் எதிர்த்து கருத்து சொல்லி, இல்லை இல்லை அதுல நன்மை இருக்குது, அது சமுதாயத்திற்கு பெரிய ஆறுதலை தருகிறது, மன உளைச்சலே இருக்கிறவனை அதுல இருந்து விடுபட செய்கிறது, அப்படியே ஆகாயத்திலே பறக்கின்ற ஒரு உறவை அவனுக்கு கொடுக்கிறது, உலகத்தின் எல்லா துன்பங்களிலிருந்து விடுபட்டு வீட்டிற்கு சென்ற உடனே நொய்யி நொய்யி நொய்யின்னு வீட்டுல பொம்பளை பேசுவாள, அதையெல்லாம் காதல கேட்காம ஆகாயத்துல பறந்து அவளை தூக்கி போட்டு மிதிக்கணும்னா அப்படியே உள்ளுக்குள்ள ஒரு பெக்க போட்டாச்சுன்னா இப்படி பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கிறான். இப்படி எதை வேணாலும் கொண்டு வாங்க, எந்த சித்தாந்தத்தை கொண்டு வாங்க, உலகத்திலே முதலாளித்துவமா அல்லது சோசியலிசமா அப்படின்னு கேட்டா முதலாளித்துவம் சிறந்தது அப்படின்னு ஒரு கூட்டம், முதலாளித்துவம் கேடு செய்யும் ஒரு கூட்டம், கம்யூனிசம் சிறந்ததுன்னு ஒரு கூட்டம், கம்யூனிசத்தை மாதிரி முட்டாள்தனம் ஒண்ணுமே இல்லை இன்னொரு கூட்டம். இப்படி எதை எடுத்தாலும் ரெண்டு கருத்து ரெண்டு கருத்து ரெண்டு கருத்து இருக்கிறது. உலகத்துல மரணம் உண்டா இல்லையா என்கிற கேள்விக்கு ரெண்டு கருத்து உண்டா? இல்லை இல்லை, மரணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மனிதர்கள் மரணிக்க வேண்டிய தேவை என்ன வந்தது? ஏன் மரணிக்க வேண்டும், மரணிக்காமலே வாழலாமே என்று சொல்லக்கூடிய ஒரு பேச்சாளர் உண்டா, ஒரு சிந்தனையாளர் உண்டா, ஒரு அறிவாளி உண்டா, ஒரு அறிவியலாளர் உண்டா, ஒரு கண்டுபிடிப்பு உண்டா? ஒண்ணுமே கிடையாது உலகத்துல. அப்ப எல்லாரும் ஏத்துக்கிட்டது மட்டுமில்ல, சாதாரணமா தெரிஞ்சுக்கிட்ட ரொம்ப சாதாரணமா இன்னைக்கு நம்ம இப்படி யோசிப்போமே, மரணம் உண்டா இல்லையா அப்படின்னா ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலகத்துல பிறந்த யாராவது இன்னைக்கு உலகத்துல இருக்கிறாங்களான்னு தேடி பார்த்தா மரணம் உண்டா இல்லையான்றதுக்கு பதில் கிடைச்சிடும். 150 வருஷத்துக்கு முன்னாடி பிறந்த எவனாவது உலகத்தில் இருக்கானா? உலகம் பிறந்து 1000 வருஷம் ஆயிடுச்சு, 1000 கோடி ஆண்டுகள் ஆயிடுச்சு, அவ்வளவு ஆண்டுகள் மனிதர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இந்த உலகத்துல ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் வாழ்ந்தாங்க, ஆதாரம் இருக்கா? இருக்கு. 500 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின புக்கு இருக்கு, 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கல்வெட்டு இருக்குது, அதுக்கு முன்னாடி எழுதப்பட்ட நூல்கள் இருக்குது, அதுலெல்லாம் சொல்லுது 500 வருஷம், 700 வருஷம், 1000 வருஷம், 2000 வருஷம், 3000 வருஷம் இப்படியெல்லாம் மனிதர்கள் வாழ்ந்தார்கள் என்பதற்கு ரெக்கார்டு இருக்கிறது. ஆனால் அப்படி வாழ்ந்த ஒரே ஒரு மனிதன் கூட இன்னைக்கு உலகத்துல உயிரோடு இல்லவே இல்லை. அப்ப அது நமக்கு சொல்லுகிற செய்தி என்ன? உலகத்துல எந்த மனுஷனும் நிரந்தரமா இருக்கவே முடியாது. பிறப்புன்னு ஒண்ணு இருந்தா இறப்புன்னு இருக்கத்தான் செய்யும். இறப்புல இருந்து விதிவிலக்கு பெற்ற மனிதர்களே கிடையவே கிடையாது அப்படிங்கிறத தத்துவ ஞானிகள் வர வேண்டிய அவசியம் இல்லை, அறிவியலாளர்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ் பாடம் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து எடுத்து சொல்ல வேண்டிய தேவையில்லை. எது ரொம்ப சாதாரணமா எல்லாருக்கும் தெரியுமோ அதை போய் ஒரு பெரிய செய்தி மாதிரி மக்களுக்கு திரும்ப திரும்ப, அதுவும் ஒரு தடவை ரெண்டு தடவை இல்லை, மீண்டும் மீண்டும் ஒருத்தர் வலியுறுத்தனா? ஒரு மனுஷன் இருந்தா அவனுக்கு பசிக்கத்தாப்பா செய்யும். இது ஒரு பெரிய தத்துவமா? இதை சொல்றதுக்காக வேண்டி ஒரு பெரிய கூட்டம் போட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி, மனிதர்களே நாம் எல்லாம் பிறந்து விட்டோம், பிறந்து விட்ட காரணத்தினால் நம்ம அனைவருக்கும் பசிக்கத்தான் செய்யும், பசிக்கிற பொழுது எல்லோரும் சாப்பிட்டு உங்கள் பசியை அமர்த்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றதுக்காக வேண்டி ஒரு கூட்டம் நடத்தினா நாம இந்த கூட்டத்தை என்ன நிலையில வைப்போம்? சரியான லூசா இருப்பான உள்ளவருக்கு பசிக்குங்கிற இதை 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 சொல்லித்தரதுக்கு 3 லட்சம் ரூபாய் செலவு பண்ணணுமா? இவ்வளவு பெரிய கூட்டம் கூட்டணுமா? இவ்வளவு பெரிய மாநாடு நடத்தணுமா? 1000 பேரை திரட்டி போஸ்டர் அடிச்சு சேர் போட்டு மைக் செட்டு கட்டி லைட்டு போட்டு
ஊர் ஊராக கொண்டு வந்து வேன் அனுப்பி பஸ் அனுப்பி எல்லாரையும் கொண்டு வந்து ஒரு திடல உட்கார வச்சு மனிதர்களே பசிக்கும் அடே நீ சொல்லும் போதே எனக்கு பசிக்குதா, நீ சொல்றதுக்கு முந்தையே பசிக்குதுடா, நீ 8 மணிக்கு ஆரம்பிக்க 7 மணிக்கே பசிக்குது, பசிச்சது சாப்பிட்டு தான் வந்திருக்கேன், இதை சொல்றதுக்கு ஒரு செய்தியா, இதை சொல்றதுக்கு ஒரு மாநாடா? ஒரு மாநாடு போட்டாலே அதை கேலியா பார்ப்போம். ஆனா படைச்ச ரப்புல் ஆலமீன் இதை சொல்றான். எப்படி சொல்றான் தெரியுமா? சும்மா ஏதோ போற போக்குல சொல்லல, வேறு ஏதேனும் ஒரு தேவைக்கு ஓமையா சொல்லல, மரணம் வரும் மரணம் வரும் மரணம் வரும் மரணம் வரும், கண்டிப்பா மரணம் வந்தே தீரும்னு குரானை புரட்டினீங்கன்னா 6500 வசனங்கள்ல எக்கச்சக்கமான வசனங்கள்ல திரும்ப 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 எத்தனை வசனங்கள் பாருங்களேன். சான்றுக்கு சில வசனங்கள் நீங்க பாருங்களேன். 3வது அத்தியாயம் 185வது வசனம், இதுல அல்லாஹ் சொல்றான், குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணத்தை சுகைத்தே தீரும், வைன்னமா துவஃபௌன உஜூரக்கும் யௌமல் கியாமா, கியாமத்து நாளையிலே நீங்கள் உங்களுடைய செயல்களுக்கு முழுமையாக கூலி வழங்கப்படுவீர்கள். 3:185 எப்படி ஆரம்பிக்கிறான், குல்லு நஃப்ஸின் ராயிகத்துல் மௌத், எல்லா உயிர்களும் மரணித்தே தீரும், மரணத்தை சுமைக்காமல் ஒருத்தனும் இருக்க மாட்டான். ஒரு 6000 வசனத்துல எவ்வளவு செய்தி பேச வேண்டிய தேவை இருக்கு உலகத்துல? கோடான கோடி மனிதர்களுக்கு எல்லா மனிதர்களின் பிரச்சனை, எல்லா நாட்டு பிரச்சனை, எல்லா ஆரோக்கிய பிரச்சனை, எல்லா அரசியல் பிரச்சனை, எல்லா குடும்ப பிரச்சனை, எல்லா சொத்து பிரச்சனை, எல்லாத்தையும் பேச வேண்டிய இடத்துல மொத்தமே இருக்கிறது 6500 வசனம் தான். உங்க வீட்டு கொசு தொல்லைக்கு இனி குட் பை சொல்லிடுங்க. ஏன்னா தமிழகம் முழுவதும் இதுக்கான ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் கொடுக்குறாங்க நம்ம ரஹமத் மஸ்கிட்டோ ஸ்கிரீன் சிஸ்டம். இவங்க ஸ்லைடிங் சிஸ்டம், ஓப்பனபிள் சிஸ்டம், ரோலர் சிஸ்டம்னு பல சிஸ்டங்களில் மாடல்களை செஞ்சு தரதோட நீங்கள் கால் பண்ணால் உங்கள் சைட்டுக்கே வந்து ஃப்ரீயாக டெமோவும் காட்டிடுவாங்க. நமது வீடுகளில், தொழில் நிறுவனங்களில் ஜன்னல் தோற்றங்கள் துளியும் மாறாமல் கொசு வலைகள் அமைத்து தருவதற்கு இப்போவே ஸ்க்ரீனில் உள்ள நம்பரை கால் பண்ணுங்கள். 100 வசனம் இருக்குது. 385 சொன்னா குல்லுடம் சிந்தாயத்துல் மௌத், அதே வார்த்தை அதே வசனம், 29வது அத்தியாயம் 57வது வசனம், குல்லுடம் சிந்தாயத்துல் மௌத், சும்மை இளைனா துருஜாவும், ஒவ்வொரு உயிரும் மரணத்தை சுவைக்க கூடியதே, பின்னர் நீங்கள் நம்மிடத்திலே கொண்டு வரப்படுவீர்கள். அதே வார்த்தையில மீண்டும் அதான் பேசுகிறான். அதே போல 21வது அத்தியாயம் 35வது வசனம், மாற்றமே இல்லை, அதே வார்த்தை, குல்லுடம் சிந்தாயத்துல் மௌத், எல்லா உயிர்களும் எல்லா ஆத்மாக்களும் மரணிக்க கூடியதே, வனபுலூக்கும் பிஷர்ரிவல் கைரி ஃபித்னா, உங்களை நாம் சோதிப்பதற்காக நன்மையை கொண்டும் தீமையை கொண்டும் உங்களை நாம் சோதிப்பதற்காக பரீட்சித்து பார்ப்போம், எல்லா உயிர்களும் மரணிக்க கூடியதே. இந்த செய்தியை இதை ரொம்ப சாதாரணம் நம்ம நினைக்கிற, இதை சொல்ல வேண்டிய தேவையே இல்லைன்னு நம்ம நினைக்கிற, சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் எல்லோரும் தெரிந்து கொண்டிருப்போம் என்று நினைக்கிற மிகச்சாதாரணமான ஒரு செய்தியை மீண்டும் 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 அல்லாஹ் தன்னுடைய வேதத்திலே எல்லா மனிதர்களும் படிக்கிற, எல்லா காலத்திலும் படிக்கிற, தியாமத்து நாள் வரை வருகிற எல்லா மனிதர்களும் படித்து கொண்டே இருக்க போகிற ஒரு செய்தியில, எல்லாரும் மரணிக்க கூடியவர்கள், எல்லாரும் மரணிக்க கூடியவர்கள், எல்லாரும் மரணிக்க கூடியவர்கள், எத்தனை தடவை பாருங்க, 21வது அத்தியாயம் 34வது வசனம், அதுல நான் சொல்லலாம், வமா ஜஅல்னாலி பஷரிம் மின் கப்லிகல் குல்து, நபியே உமக்கு முன்னால் யாரையும் நாம் நிரந்தரமாக ஆக்கவே இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி வந்த யாருமே உலகத்தில் நிரந்தரமாக இல்லை. இதை ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லித்தான் பாடம் நடத்தணுமா? கண்ணை கொண்டு இப்படி திறந்து பார்த்தாலே தெரியுமே, ஆமா நமக்கு முன்னாடி வந்து ஒருத்தருமே இல்லையப்பா. ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த மனுஷனுமே உலகத்தில் இல்லையே, ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த எந்த மனுஷனுமே உலகத்தில் இல்லையே, 200 வயசு, 250 வயசு, 300 வயசு, 400 வயசு யாருமே இல்லை, எல்லாருக்கும் தெரியுமே. ஆனால் அல்லாஹ் சொல்றான், ஒமா ஜஅல்னாலி பஷரிம் மின் கப்லிகல் குல்து, நபியே உமக்கு முன்னர் யாரையும் நான் நிரந்தரமாக ஆக்கவே இல்லை. அவையும் மித்த ஃபஹுமுல் காலிதூன், நீங்கள் மரணித்து விட்டால் அவர்கள் மட்டும் என்ன உயிரோடு இருந்துவிட போகிறார்களா? அவங்கள்ட்ட கேளுங்க, உங்களுக்கு முன்னாடி யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்கல, நீங்களும் இருக்க போறது இல்லை, உங்களுக்கு பிறகும் கூட யாரும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக இருக்க போறது இல்லை, எல்லாரும் மௌத்தா போயிடுவாங்க. அதே மாதிரி அதே கருத்தை 32வது அத்தியாயம் 11வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள்,
மலக்குல் மௌத்தில்லதி குல் யதவஃபாக்கும் மலக்குல் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிற மரண தூதர் உங்களை கைப்பற்றி விடுவார். ஒரு நாள் உங்களுடைய உயிரை எடுக்கிறதுக்காக எல்லா ஒருத்தர் நியமிச்சிருக்கிறான், எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்தது கிடையாது. மொத்த உலகத்துடைய உயிரை வாங்குறதுக்கு ஒரே ஒரு மலக்குள் மௌத்து கிடையாது. உயிரை வாங்குகிற வானவராக ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு உயிருக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வானவரையும் நிர்ணயித்திருக்கிறான். இந்த வசனத்தில் மலக்குள் மௌத்தில்லதி உக்கிலபிக்கும், உங்களுக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிற மரண தூதர் மரண வானவர் உங்கள் உயிர்களை அவர் கைப்பற்றி விடுவார். கண்டிப்பா கைப்பற்ற தான் போறாரு, ஆனால் அல்லாஹ் வலியுறுத்துகிறான். அதே மாதிரி 62வது அத்தியாயம் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு ஃபைன்னஹு முலாகீக்கும் ஸும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷஹாதா ஃபயுநப்பிஊக்கும் பிமா குன்தும் தாமலூன். இன்னல் மௌத்தல்லதி தஃபிர்ரூன மின்ஹு, எந்த மரணத்தை விட்டு நீங்கள் வெறுண்டு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, மரணத்திலிருந்து தப்பித்து விட வேண்டும் என்று நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ, ஃபைன்னஹு முலாகீக்கும், அது உங்களை சந்தித்தே தீரும். ஸும்ம துரத்தூன இலா ஆலிமில் கைபி வஷஹாதா, அதன் பிறகு நீங்கள் வெளிப்படையானதையும் ரகசியமானதையும் அறிந்து வைத்திருக்கிறவனிடத்திலே நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 62வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அதுலேயும் அல்லாஹ் உங்க உயிரை ஒரு நாள் கைப்பற்ற தான் போறோம் அப்படிங்கிற செய்தியை அல்லாஹ் சொல்றான். அதே போல 4வது அத்தியாயம் 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா, நீங்கள் எங்கிருந்த போதிலும் மரணம் உங்களை அடைந்தே தீரும். வலவ் குன்தும் ஃபீ புரூஜிம் முஷய்யதா, நீங்கள் உறுதியான கோட்டைகளில் இருந்தாலும் சரியே. யாராவது மறுப்போமா? பெரிய கோட்டை கட்டி உள்ள உட்கார்ந்துட்டாரு, அதனால அவர் தப்பிச்சுக்கிட்டாரு, சாவே இல்லை. அவர் ஏன் 1000 வருஷம் உயிரோடு இருக்காரு தெரியுமா? அவர் உள்ளுக்குள்ள மரண நெருங்கவே நெருங்க முடியாத அளவிற்கு பலமான கோட்டையை கட்டிக்கிட்டார் அப்படின்னு யாராவது சொல்லுவோமா? ஆரோக்கியமான வாழ்க்கை முறைக்கு புதியதோர் ஆரம்பம் RS ஆர்கானிக் மால்ட். எங்களிடம் மால்ட் வெரைட்டிகள், ஹெல்த் இன்ஸ்டன்ட் பிரேக்ஃபாஸ்ட், சூப் வெரைட்டிகள், ஹெல்த் சைட் டிஷ் வகைகள், சம்மர் ஸ்பெஷல் ரோஸ் மில்க் சிரப், நன்னாரி சிரப், ஹேர் கேர் பொருட்கள், ஸ்கின் கேர் பொருட்கள் மற்றும் ஆம்லா குல்கன் ஆகியவை கிடைக்கும். உயர்தரமான சுகாதாரமான முறையில் அன்புடன் கலந்து தயாரிப்பதே எங்களின் தனி சிறப்பு. மேலும் தொடர்புக்கு RS ஆர்கானிக் மால், இலக்கம் 14/77 ஈஸ்ட் கல்மண்டபம் ரோட், ராயபுரம், சென்னை. செல் நம்பர் 8610034194. கோட்டையில் இருந்தாலும் சரிதான், குடிசையில் இருந்தாலும் சரிதான், தெருவில் இருந்தாலும் சரிதான், வீட்டில் இருந்தாலும் சரிதான், ஒரு வாகனத்தில் இருந்தாலும் சரிதான், மரணம் அவரை வந்து அடைந்தே தீரும். எல்லாரும் ஒத்துக்கிட்ட சாதாரண செய்தி, ஆனா அல்லாஹ் அதை ஒரு பெரிய தத்துவத்தை போல, பெரிய பாடத்தை போல, ஐனமா தகூனு, நீங்கள் எங்கிருந்த போதிலும் யுத்ரிக்குமுல் மௌத், மரணம் உங்களை அடைந்தே தீரும். இந்த வசனம்லாம் என்ன சொல்லுங்க யோசிச்சு பாருங்க, இப்படி சொல்ல வேண்டிய அளவுக்கு இவ்வளவு பெரிய மேட்டரா? மனுஷன் புரிந்து கொள்ளாத விஷயமா? மனுஷன் மூளைக்கு தெரியாத செய்தியா? ஏன் அல்லாஹ் திரும்ப 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 மிக சாதாரணமாக எல்லோரும் ஏற்றுக்கொண்ட விஷயத்தை இவ்வளவு அழுத்தமா பேசுறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கு. அடுத்த அல்லாஹ் சொல்லுகிறான், 3வது அத்தியாயம் 156வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு லா தகூனு கல்லதீன கஃபரு, இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் காஃபிர்களை போல ஆகிவிடாதீர்கள். எப்படிப்பட்ட காஃபிர்கள் தெரியுமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு வசனமும் கூட. நம்முடைய சமுதாயமே கவனத்தில் கொள்ளாமல் காவிர்களை போல செயல்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம் குறித்து அல்லாஹ் நமக்கு எச்சரித்து பாடம் நடத்துகிற வசனம் கூட அல்லாஹ் சொல்கிறான், லா தகூனு கல்லதீன கஃபரு, காவிர்களை போல ஆகிவிடாதீர்கள். அதென்ன காவிர்கள்? வகாலூலி இஹ்வானிஹிம் இதா லரபு ஃபில் அர்லி ஹவ் கானு ஹுஸ்ஸன் லவ் கானு இந்தனா மா மாது வமா குதிலு. அவர்கள் தங்களுடைய சகோதரனிடத்திலே சொன்னார்கள், அந்த காவிர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய பாதையில் போருக்கு போன முஸ்லீம்களை பார்த்து இவர்கள் மட்டும் இவங்க கூட சேர்ந்து போகாம, இந்த போருக்கு போகாம, இந்த பயணத்துக்கு போகாம நம்ம கூடயே இருந்திருந்தாங்கன்னா மா மாத்து அவர்கள் இறந்திருக்க மாட்டார்கள், ஒமா குத்திலு அவர்கள் கொல்லப்பட்டிருக்க மாட்டார்கள் என்று சொன்ன காஃபிர்களை போல நீங்கள் ஆகிவிடாதீர்கள். நல்ல பாருங்க, இன்னைக்கு நம்ம சமுதாயம் இப்படி பேசுறவா இல்லையா? இங்கிருந்து மெட்ராஸுக்கு போவாரு, போற வழியில் விழுப்புரத்தில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, இங்கே நம்ம என்ன பேசுவோம்? அந்த கூட வந்தானே எடுபடி, தேவையில்லாம அவனை காலங்காத்தால கிளப்பி கூட்டிட்டு போய் அவன் மட்டும் கூட்டிட்டு போகாம இருந்திருந்தா. ரொம்ப சாதாரணமாக மற்ற சமுதாயத்தோடு கலந்து பழகி 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 மற்றவர்களுடைய பேச்சு அப்படியே வருது. ஆனா அல்லாஹ் எப்படி எச்சரிக்கலாம்? லா தகூனு கல்லதீன கஃபரு,
இப்படி எல்லாம் சொன்ன காஃபிர மாதிரி நீ ஆயிடாது. எப்படி சொன்னவரு, அவர் மட்டும் அந்த பயணத்துக்கு போகாம இருந்திருந்தா, அவர் மட்டும் அந்த போருக்கு போகாம இருந்திருந்தா மௌத்தா போயிருக்கா? எப்படா மௌத்தா போகாம இருப்பா? மௌத்த அல்லாஹ் விதிச்சது வந்தே தீர்மடா. நம்முடைய வாழ்க்கையில சீர்திருத்த வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடத்தை சொல்லி தருகிற செய்தி சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், அவர்களுடைய உள்ளத்திலே அவர்களுக்கு கை சேதத்தை ஏற்படுத்துவதற்காக அல்லாஹ் இப்படி அவர்களை உண்டாக்கி வைத்திருக்கிறான். வல்லாஹு யுஹ்யீ வயுமீத். அவன் போனா அவன் போனதுனால செத்தான், போகாததுனால உயிரோடு இருக்கான் இல்லப்பா. வல்லாஹு யுஹ்யீ வயுமீத், உயிரை கொடுக்கிறவனும் அல்லாஹ், உயிரை எடுக்கிறவனும் அல்லாஹ். அவன் எப்ப பிக்ஸ் பண்ணானோ அப்ப உயிர் போயே தீரும். அதையெல்லாம் நீ போனாலும் சரி, போவாட்டியும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இல்லாட்டியும் சரி, உன் உயிர் போக வேண்டிய நேரத்துல போயே தீரும். தேவையில்லாம இங்க இருந்தா போயிருக்காது, அங்க இருந்தா போயிருக்காது, அப்படியெல்லாம் நீ ஏன் பேசுற என்ன? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூணாவது அத்தியாயம் 156 வசனத்திலே அல்லாஹ் பேசுகிறான். அடுத்த அல்லாஹ் சொல்கிறான், மூணாவது அத்தியாயம் 144, ஒமா முஹம்மதுன் இல்லா ரசூல், முஹம்மது இறை தூதரை தவிர வேறில்லை. அது கலத்து மின் கபலியூர் ருசுல், அவருக்கு முன்னாடி ஏராளமான தூதர்கள் சென்று விட்டார்கள். முகமது நபி மாதிரியே முன்னாடியும் பல தூதர்கள் வந்தாங்க, எந்த தூதர் இன்னைக்கு உயிரோடு இல்லை, எல்லாம் காலி. விதிவிலக்காக ஈசா அலை இஸ்லாத்தை வச்சிருக்கானே தவிர, அதை தவிர அல்லாஹால் அனுப்பப்பட்ட எந்த தூதரும் உயிரோடு இல்லை, எல்லாரும் மௌத்தா போயிட்டாங்க. அது மாதிரி தான் உலகத்துல பிறந்த எல்லாரும் மௌத்தா போயிருவாங்கப்பா, யாரும் உயிரோடு இருப்பாங்க நீங்க நினைக்காதீங்க என்கிற கருத்தை மூணாவது அத்தியாயம் 144 வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான். 39 அத்தியாயம் 30 வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், ரசூலாவை பார்த்து நேரடியா பேசுறான், இன்னக்க மையுத்துன் வ இன்னஹும் மையுத்துன், நபியே நீரும் இறக்கக்கூடியவர் தான். ரசூல்லாவுக்கே பாடம், எல்லாரும் நம்மளே ஒத்துக்கிற செய்தியை ரசூல்லா மறுக்கவா போறாங்க? ரசூல்லா மௌத்து இல்லைன்னு சொல்ல போறாங்க? நான் சாக மாட்டேன்பா, நான் நித்திய ஜீவன் அப்படியே பேச போறான், அப்படியெல்லாம் பேசல. ஆனா ரசூல்லா பார்த்து அல்லாஹ் சொல்றான், இன்னக்க மையுத்துன், நபியே நீரும் மையத்து தான், நீரும் ஒரு நாள் மையத்து தான். வ இன்னஹும் மையுத்துன், அவர்களும் ஒரு நாள் மையத்து தான். யாரும் உலகத்தில் நிரந்தர மனிதர்களாக வாழ்ந்துவிட முடியாது என்று சொல்லி 39 அத்தியாயம் 30 வசனத்திலே அல்லாஹ் சொல்கிறான். அடுத்து 50 அத்தியாயம் 19 சொல்கிறான், வஜாத் சக்ரத்துல் மௌத்தி பில் ஹக், உண்மையாகவே மரண வேதனை வந்துவிட்டது. ராலிகமா குந்த மின்ஹு தஹீத், எதிலிருந்து நீங்கள் தப்பிப்பதற்காக விரண்டு ஓடிக்கொண்டிருந்தீர்களோ அது இதுதான். நீங்கள் அனாதை குழந்தைகளை ஆதரிக்க விரும்புகிறீர்களா? தந்தை இழந்து தரமான உணவின்றி, நல்ல உடைகளின்றி, சரியான வழிகாட்டுதலின்றி அனாதைகளாக வாழும் இந்த குழந்தைகளுக்கு உதவும் கரங்கள் தான் தாருல் இல்ம் உதவும் கரங்கள். அல்லாவின் உதவியால் 2010 10 குழந்தைகள் என்று ஆரம்பிக்கப்பட்ட இந்த உதவும் கரங்கள் சமூகத்தில் கவனிப்பாரற்று அதிகரித்து வரும் அனாதை குழந்தைகளை கருத்தில் கொண்டு தற்போது 160 குழந்தைகளுக்கு மேல் பொறுப்படுத்த செயல்பட்டு வருகிறது. இவர்களின் கண்ணீரை துடைத்திட நீங்கள் தாராளமாக உதவுங்கள். உங்கள் ஜகாத் மற்றும் சதக்காவை அனுப்ப வேண்டிய முகவரி தாருல் இல்ம், நம்பர் 64 பார்த்தசாரை தெரு, பழைய வண்ணாரப்பேட்டை, சென்னை 21. வெப்சைட் தாருல் இல்ம் hh.com. தொடர்புக்கு 9840725020, 9600005060. மரண நேரத்தில் சொல்லப்படுமா, வஜாத் சக்கரத்துல் மௌத்தி பில் ஹக், சத்தியமாக உண்மையாக மரண வேதனை வந்துவிட்டது. ராலிகமா குந்த மின்ஹு தஹீத், இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு தரப்ப ஓடிக்கிட்டே இருந்த. மூத்தாயிரக்கூடாது, மூத்தாயிரக்கூடாது, மூத்தாயிரக்கூடாது அப்படின்னு தானே நீ ஓடிக்கிட்டு இருந்த. அதுக்காக வேண்டி முயற்சி எடுத்த, அதுக்காக வேண்டி பாடுபட்ட, அது குறித்து சிந்திச்ச, வாழ்ந்துடணும், நிரந்தரமா வாழ்ந்துடணும், நீண்ட காலம் வாழ்ந்துடணும் அப்படின்னு சொல்லி நீ பாடுபட்ட. நீ எதிலிருந்து தப்பிக்க முயற்சி எடுத்தாயோ அது இதுதான். எப்ப சொல்லப்படுமா, மரண நேரத்திலே சொல்லப்படும் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். 56 அத்தியாயம் 60 வசனத்துல இன்னும் அழுத்தமா சொல்லுகிறான், நஹனு கத்தர்னா பைனகுமுல் மௌத், உங்களுக்கு இடையிலே மரணத்தை நாம் தான் நிர்ணயித்திருக்கிறோம். எத்தனை வசனங்கள் பாருங்க, ரொம்ப சாதாரணமான செய்தி என்று நான் நினைக்கிறேன். இதை பெருசா ஒரு இடத்துல சொன்னாலே அதுவே ஏன்பா குரான்ல சொல்லணும், இது என்ன எல்லாருக்கும் தெரியாதா? ஒருத்தன் பிறந்தாம்னா பிறந்தவனுக்கு பசிக்கும் தெரியாதா? ஒருத்தன் சாப்பிட்டாம்னா சாப்பிட்டவன் மழை ஜலம் கழிப்பான்னு தெரியாதா என்று சொல்லுகிற அளவிற்கு மிகச்சாதாரணமான, ஒருத்தர் வேலை பார்த்தாருன்னா வேலைக்குரிய கூலியை கேட்பாருன்னு தெரியாதா? ஒருத்தர் தண்ணீர் குடிச்சார்னா தண்ணீர் குடிச்சவர் சிறுநீர் கழிப்பாருன்னு தெரியாதா? ஒருத்தர் உழைப்பை மேற்கொண்டார்னா உழைப்புக்கு ஓய்வு எடுப்பாருன்னு தெரியாதா?
இதுவெல்லாம் எவ்வளவு சாதாரணமானதோ அதுபோல உலகத்திலே பிறப்பு என்று ஒன்று நிகழ்ந்தால் இறப்பு என்று நிகழ்ந்தே தீரும் என்பதை உலகமெல்லாம் ஒத்துக்கொண்டிருக்கிற பொழுது, உலகமே ஒத்துக்கொண்டிருக்கிற ஒரு செய்தியை திரும்ப திரும்ப திரும்ப, மோத்தா போயிருவே, மோத்தா போயிருவே, மோத்தா போயிருவே, நிரந்தரம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது, நிரந்தரம் கிடையாது, எத்தனை வசனத்தில் பேசிக்கிட்டே வரா பாருங்க. நாம சில நேரத்தில் இப்படி பேசுவோம், தேவையில்லாம மனிதர்கள் பேசுவோம். ஏன் பேசுவோம்? மனுஷனுக்கு எதை பேசணும், சரியா பேசுறது எது, தப்பா பேசுறது எது, சரின்னு நினைச்சுக்கிட்டு தப்பா பேசுவான், தப்பு நினைச்சுக்கிட்டு சரியா பேசுவான். மனிதர்களிடம் அந்த பலவீனம் உண்டு. ஆனா படைத்த ரப்புல் ஆலமீன் எதை பேசணுமோ அதான பேசுவான், எதை சொல்லணுமோ அதான சொல்லுவான், எதை வலியுறுத்தணுமோ அதான வலியுறுத்துவான். ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, நூத்துக்கணக்கான வசனத்துல இப்படி வலியுறுத்துறாங்கனா அல்லாஹ் சும்மா சொல்லல, அல்லாஹ் தெரியாம சொல்லல, அல்லாஹ் அறியாமையில பேசல, அல்லாஹ் இதன் வழியா ஏதோ ஒரு பாடத்தை நமக்கு சொல்லித்தர இருக்கிறார் என்கிற விஷயத்தை தான் அல்லாஹ் மறைமுகமாக நேரடி வார்த்தையில சொல்ற. அந்த பாடத்தை, மரணம் கற்று தருகிற பாடத்தை நேரடி சொற்களில் சொல்லாமல் அல்லாஹ் மறைமுகமாக அதன் வழியாக ஒரு கருத்தை நமக்கு பாடமாக கற்று தருகிறான். அதைத்தான் இந்த வசனத்துல சொல்றான், நகனும் கத்தர்னா பைனக்கும் மௌத், உங்களுக்கு மத்தியிலே மரணத்தை நாம் தான் நிர்ணயித்தோம். ஒமா நகனும் பி மஸ்பூக்கின், நம்மை மிகைக்க கூடியவர் எவரும் இல்லை. அப்படின்னா நான் மௌத்தா பொண்ணு விதிச்சிட்டேன், மௌத்தா போகாம யாரும் இருக்க முடியாது. நீ என்ன போடுறது, நான் ஜெயிச்சு காட்டுற மாறுறா அப்படின்னு என்ன ஜெயிக்கிறதுக்கு யாரும் இல்லை. அல்லாஹ் தன்னை கொண்டு வந்து நிப்பாட்டி, தன்னுடைய ஆற்றலை நிப்பாட்டி என்ன ஜெயிக்கிறதுக்கு எவன்டா இருக்கலாம். வமா நஹ்னு பிமஸ்பூகீன், நம்மை மிகைக்கிறவர் எவரும் இல்லை அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மரணம் வந்தே தீரும் என்பதை 56வது அத்தியாயம் 60வது வசனத்திலையும் வலியுறுத்துக்கிறான். அதே போல 33வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், குல் நபியே சொல்லுங்கள், லை யம்ஃபாகுமுல் ஃபிராரு இம் ஃபரர்தும் மினல் மௌத் அவில் கத்லி வைதல்லா துமத்தவுன இல்லா கலீலா. நபியே சொல்லுங்கள், லை யம்ஃபாகுமுல் ஃபிரார், நீங்கள் வெறுண்டு ஓடினால் மரணம் வந்துவிடக் கூடாது அப்படின்னு பயந்து மரணத்திலிருந்து தப்பிச்சுக்கிறதுக்காக வேண்டி பிரயாசப்படுறீங்க, அப்படி நீங்க பிரயாசப்பட்டால், ஓடினால், முயற்சி எடுத்தால், இன் ஃபரல் தும்மினல் மௌத்தியாவில் கத்திலி, நீங்கள் மரணிப்பதிலிருந்தோ, நீங்கள் கொல்லப்படுவதிலிருந்தோ, நீங்கள் ஓடுகிற ஓட்டம் உங்களை காப்பாற்றவே செய்யாது. நீ என்ன தலைகீழ நின்னாலும் மரணித்தே தீர்வீர்கள். 33வது அத்தியாயம் 16ஆம் வசனத்திலே பேசுகிறான். 75வது அத்தியாயம் 26-27 பேசுகிறான், கல்லா இதா பலகத்தி தராக்கிய ஒக்கீலம் அன்றாக்கு ஒல் அண்ண அன்னஹுல் ஃபிராக்கு ஒல் தஃபத்தி சாக்கு பி சாக்கு இலா ரப்பிக்க யௌமைதினில் மசாக்கு. இதா பலகத்தி தராக்கிய, உயிர் தொண்டை குழியை அடைந்து விட்டால் அப்படியே கர கரன் இழுக்குது. ஒக்கீலம் அன்றாக்கு, உடனே சொல்லப்படுகிறது, மந்திரி போர் யாரும் உண்டா அப்படின்னா என்ன அர்த்தம், ஏ ஒரு மாதிரியா இழுக்குதுப்பா, டாக்டர்கிட்ட போய் காட்டு, மந்திரிக்கு யாராவது கூட்டிட்டு வா, ஓதி பார்த்து குணப்படுத்திட முடியுமா பார்ப்போம். எதை, உயிர் தொண்டை குழிக்கு வந்துருச்சு, காலில் இருந்து புறப்பட்ட உயிர் தொடையை கடந்து, வயிற்றை கடந்து, நெஞ்சை கடந்து, தொண்டை குழியில நிக்கி, இன்னும் சில நிமிடங்கள்ல தொண்டை குழியை கடந்து அப்படியே தலைக்கு மேலே புறப்பட்டு வான் நோக்கி பயணப்பட இருக்கிற நேரத்துல நாமெல்லாம் என்ன பேசிக்கிறோம், ஏ ஒரு மாதிரி இழுக்குதுப்பா, கண்ணு மேல சொருகுதுப்பா, கை காலெல்லாம் ஆடுதுப்பா, வருதலான செத்த வருதுப்பா, ஆளை தூக்கி டாக்டர் கூப்பிடு, ஓய் பாக்குறது பாரு, அவரை மந்திக்கிற கூப்பிடு, என்ன செய்யலாம்னு மனுஷன் பேசுறான். அன்னகுல் ஃபிராக்கு, சுத்தி இருக்கிறவெல்லாம் இதை பேசும்போது சம்பந்தப்பட்டவன் நம்ம கதை முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற முடிவுக்கு அவன் வந்துட்டான். நம்ம எல்லாம் என்ன பேசுறோம், என்ன பண்றது, இப்படியே காப்பாத்திடணும், ஆஸ்பத்திரி கொண்டு போயிருவோம், நல்லாவே தெரியும், இல்ல இல்ல வச்சா ஊருக்கார ஏதாவது சொல்லிட்டான், பண்ணிருக்கலாம்ப்பா, அப்பல்லோ கொண்டு போயிருந்தா காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு நாளைக்கு ஏதாவது ஒரு வார்த்தை வந்துடக்கூடாது. அவரை காப்பாத்துறதா இல்லையாங்கிறது ரெண்டாவது, அதை தாண்டி ஊர் உலகங்களை தப்பா பேசிட்டா என்ன பண்றது, அதுக்காக வேண்டியாவது இவ்வளவு பணம் வச்சிருக்கான், காசு வச்சிருக்கான், ஒரு ட்ரை பண்ணிருக்க கூடாதா அப்படின்னு நாளைக்கு ஒரு சொல்லு வந்துட்டா என்ன பண்றது, தூக்கிட்டு ஓடு, ஓடுற வழியிலே பாதியிலேயே முடிஞ்சு போயிடும், திரும்ப வீட்டுக்கு கொண்டு வர வேண்டியதான். வலன்ன அன்னகுல் ஃபிராக்கு, நம்முடைய பிரிவின் நேரம் என்று அவன் எண்ணிக்கொள்வான். வல் தஃபத்தி சாக்கு பி சாக்கு, கெண்டை கால்கள் கெண்டை கால்களோடு பின்னி பிணைந்து கொள்கிற அந்த தருணத்தில் காப்பாற்றுவோர் எவரும் இல்லை, அவன் உயிர் பிரிந்தே தீரும் என்று சொல்லி 75வது அத்தியாயத்திலே 26-27 ஆகிய வசனத்தில் நான் பேசுகிறான். இப்படி இன்னும் பல வசம் ஒன்று ரெண்டு இல்லை, நல்ல யோசிச்சு பாருங்க. இந்த செய்திகள் எல்லாம் நமக்கு பெரும் தத்துவத்தை, பெரிய செய்தியை, பெரிய பாடத்தை கற்றுத்தருகிற விஷயங்களா? நேரடியாக பார்த்தால் பெரும் பாடங்கள் இதில் இல்லவே இல்லை. நாம் எல்லோரும் ஒத்துக்கொண்டிருக்கிற, எல்லோரும் ஏற்றுக்கொண்டிருக்கிற
மிகச் சாதாரணமான செய்திகளைத்தான் இந்த வசனங்களில் எல்லாம் சொல்லுகிறான். இதே போல இன்னும் ஏராளமான வசனங்களை இந்த கருத்தை அல்லாஹ் வலியுறுத்துகிறான். வேற வேற வார்த்தையை போடுறான், வேற வேற சூழலை போடுறான், வேற வேற உதாரணங்களை காட்டுறான். ஆனாலும் சொல்லுகிற செய்தி எல்லாமே மரணம் வந்தே தீரும், வந்தே தீரும், வந்தே தீரும், வந்தே தீரும். நேரடியாக அல்லாஹ் மரணம் வரும் என்று சொன்னாலும் அதற்குள்ளே மறைமுகமாக நம்முடைய வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற மிக முக்கியமான இன்னொரு பாடத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி தருகிறான். அந்த பாடம் என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் தொடர்ந்து பார்க்கலாம். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்